சொல்லுங்க உங்களுடைய ஃபீட்பேக். நித்துகுமார், நான் வந்து எம்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அடுத்தது வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வர ஒன் இயர் ஒன் இயராக ஜாப் சர்ச் பண்ண டெவலப் பண்ணேன். ஆனால் வந்து என்னால் வந்து டெவலப்பிங்கில் வந்து அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போக முடியல. அதுக்கப்புறம் நான் பண்ண ஒரு ஐடியா வந்துட்டு, சரி நம்ம வந்து சிஸ்டம் வந்துட்டு நெட்ஒர்க்கில் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஒர்க்கிங் சேர்ந்தேன். அப்போ தான் வந்து நெட்டில் சர்ச் பண்ண சொல்ல பைலர் பற்றி படித்தேன். அப்புறம் ஸ்பீட் பேக்கில் பார்த்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி பைலர் வந்து சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு நான் பைலர் கிளாஸ் பார்த்ததில் சார் தான் மணியன் சார் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓவர் வியூ கொடுத்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சி. இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தால் நம்மளால் எல்லாம் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிட்டு ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா கிளாஸ் முடிச்சுட்டு அப்போ தான் பெரிய சைடில் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து எப்படி இருக்கும், கிளாஸ் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு சார் மறுத்த சொல்ல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணணும், நோட்ஸ்லாம் எடுத்து விட மாட்டேன். நீ என்ன அவங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் உங்களால், அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா வந்து நோட்டில் எழுதி வைக்கிறதுக்காக எந்த பிரயோஜனமும் கிடையாது, மைண்டில் தான் சீராகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இது அந்த வே எனக்கு பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண சர்வரையும் அதை நான் கான்ஃபிகர் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 வீக் ஆச்சு. பேசிக் சார் தான் அதான் பேக்கேஜஸ் சார், அதை நான் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆச்சு. சார் ஒரு நாளும் சொல்லுவார் இதை நீங்கள் முடிக்க மாட்டீங்க, ஒரு நாளும் வர சொல்லி என்ன பண்ணுவார், அதை எங்களுக்கு உட்காந்து ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவார். அவர் பண்ணுவார், ஆனால் நாங்கள் பண்ணுவோம். எங்கன்னா ஒரு இடத்துல நான் கான்ஃபர் பண்ணிட்டு டிரைவ் ஆகும் கான்ஃபிடண்டாக சொல்லிட்டு போவார், இதை நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போவார். அதே மாதிரி தான் அதுதான் இடம், அதை நாங்கள் 1 வீக் ஆச்சு நாங்கள் முடிக்கிறதுக்கு. அதை நாங்கள் முடித்து நாங்களாம் எக்ஸிக்யூட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, இதுதான் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் எல்லா சர்வரும் நாங்களே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாகலாம் இன்ட்ரூவ் ஆகணும் இல்லை, விநாசி கிளாஸ் முடிச்சுட்டு 2 இன்ட்ரூவ் தான் ஆகணும், ஒன்று விப்ரோ இன்னொன்று இன்னோ. நான் விப்ரோவில் வந்து திரட்டாங்க, ஆனால் அது எந்த ஃபீல்டுன்னு சொன்னால் டெக்னிக்கல் போட்டு இங்கே தான் திரட்டாங்க. ஆனால் என்னோடய எய்மே பார்த்தீங்கன்னா அட்மின், அதனால் என்ன பண்ணேன் விப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விப்ரோ நான் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து சிஸ்டம் அட்மினா நான் கன்வெர்ட் ஆக முடியும். அதனால என்ன பண்ண இன்னோவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறமே வந்து இன்னோவாட்ல வந்து நான் இன்ட்ரூவ் பண்ணேன். அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து கம்பெனிஸ் மீடியம் ஒர்க் அப்படின்னா 500 எம்ப்ளாயிஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து நெட்ஒர்க் அட்மினா வரணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளாஸ் முடிச்சிருக்கேன், அவங்க நெட்ஒர்க் பிளஸ் சிஸ்டம் ரெண்டுத்தையுமே என்ன தான் பண்ண சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்ல இல்லை, நான் வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து உபுண்டு இதில் வந்து இந்த கோடிங் ஃபஸ்ட்டு கற்றுக்க முடியுமா அப்படின்றத பெரிய விஷயமா இருந்து, ஆனால் அது கற்றுக்கிற பிறகு இது ஒரு கோடிங் இவ்வளோ தான் எல்லாத்துக்கும் இருக்கும். லினக்ஸுக்கும் உபுண்டுவுக்கும் ரொம்ப சேஞ்ச் ஆச்சு, கோடிங் ப்ரிஃபர் ஆச்சு. ஆனால் வந்து நெட்டில் ரெஃபர் பண்ணோம், ஆனால் இதுக்கு அதுக்கு மைண்ட் தான் லினக்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சதால எனக்கு உபுண்டுவுக் பெருசாக தெரியல. எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூட் பண்ணேன். இப்போ நான் என் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் லேர்ன் பண்ணி நானே தான் கவனம், நானும் அதுவே நானே தான் லேர்ன் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. அது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ், நான் இன்னும் ஒப்பந்தான் ஃபுல்லாக கற்றுக்கலாம்னாலே. அப்புறம் வந்து இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டது எம்சிஏ முடிச்சு டெவலப்பிங் போக வேண்டியது தானே, ஏன் நெட்ஒர்க்கிங் அவங்க நேரில் வந்து டொமைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு. நானாக சொன்னால் எனக்கு வந்து டெவலப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் நெட்ஒர்க்கிங்லாம் ஏன்னா வந்து இதெல்லாம் சோ மணி யாராவது வரும் ட்ரபுள் ஷூட் பண்ணலாம், டே டு டே வந்து நிறைய வந்து இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணேன். எனக்கு நான் பிளேஸ் ஆனதுனால என்னோடய எம்சிஏ டிகிரி இல்லை, அதனால கன்ஃபார்மாக சொல்லுவேன் எனக்கு எம்சிஏ டிகிரி இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோர்ஸ் தான் எனக்கு பிளேஸ் ஆகிட்டு. அதனால் எம்சிஏ ஆர்டர் பண்ணதால எந்த ஒரு சஃபரும் இல்லாமல் கோல்டாக பேசலாம், அந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஓப்பனாக சொன்னாலே போதும். ஹெச்ஆர் வந்து மேக்ஸிமம் தமிழில் பேசுவாங்க, அவங்க தமிழில் கான்வெர்சேட் பண்ண ஆரம்பிச்சா நீங்கள் தமிழில் பேசலாம். ஓகேவா, நான் வந்து என் ஹெச்ஆர் வந்து நான் எந்த பிரச்சனை இங்கிலீஷில் விட்டேன், ஏன் இதை வந்து நீங்கள் ரெஃபீல்டு சூஸ் பண்ணிங்கன்னு கேட்டேன், இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டேன்.
அதுக்கப்புறமேட்டா பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க. அப்புறம் அவங்க ஏன்னா அவங்க வச்சா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பேச பார்த்து கிளைண்ட் கிட்ட இல்ல சிஸ்டத்துக்கிட்ட, சிஸ்டத்துக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது, அதனால நீங்க எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு நாலேஜ் இருக்காங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால வந்து உங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கிங்க, சக்சஸ்ஃபுல்லா பேசுறதுன்னு சொல்லி. தேங்க்யூ.